கார்த்திக் அவள் பிறக்க போகிறது பொண்ணா பையனா கரெக்டாக கெஸ் பண்ணி பார்ப்போம். சந்தேகமே வேணாம், கண்டிப்பாக பொண்ணு தான். எப்படி கரெக்டாக சொல்கிற? எனக்கு தான் தெரியுமே, உன்ன மாதிரி அழகான பொண்ணு தான் பிறக்கும். சரி அதை விட, நம்ம பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்? சந்தியான்னு வைக்கலாம். என்னடா கேட்டுனே சந்தியான்னு சொல்கிறேன், யார் இந்த சந்தியா? ஏய் ஒரு வார்த்தைக்கு சொன்னி, யாராச்சும் பேர் கேட்டால் யோசிச்சு சொல்லுவாங்க, நீ டக்குன்னு சொல்கிறேன்னா அப்போ ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கேன் தானே அர்த்தம். அம்மா தாயே நீ ஆள விடு, சந்தியான்ற பேரை வச்சா வை, இல்லை உனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோ. நீ சொன்னாலும் நான் அந்த பேர் வைக்க மாட்டேன், அந்த சந்தியா யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏய் வேலைக்கு டைம் ஆச்சு, சத்தியமாக வாய்க்கு வந்த பேரை சொன்னேன், அதில் எதுவுமே கிடையாது, என்னை விட்டு. டேய் எப்படியோ ஈவினிங் வீட்டுக்கு தானே வருவேன், எனக்கு சந்தியா யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். இந்த சந்தியா யாரா இருக்கும்?